ஆன்மீகவாதின்னா கடவுளை பற்றி 2 மணி நேரம் பேசுவோம். ஆனால் சீடர்களை கூப்பிட்டு அவங்க மனசில் இருக்கிற மன சந்தேகங்களை தீர்த்து உபதேசம் கொடுக்கறது இந்த ஒரு ஆசிரமத்தை தான் நடந்தது. ஏன் சொன்னால் மனசுக்குள்ளே அவனுக்கு 1000 சந்தேகம் வந்ததுன்னா அவன் சீரான ஒரு கடவுள் வழியில் போக மாட்டான். அதனால் முதல்ல அவனுக்கு மனசில் இருக்கிற சந்தேகங்களை தீர்க்கணும். அதனால தான் இதை செய்துன்னுக்கிறேன். ஆனால் இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இது அவன் என்ன கேட்க போகிறான்னு எனக்கு தெரியாது. முன்னாடி இந்த டிவியில் பேட்டி எடுக்கிறாங்கள, நான் இதை கேட்பேன், நீ இதை சொல்லுன்னிட்டு, அது மாதிரி விஷயம் கிடையாது. நேற்று ஒரு முட்டாள் வந்து என்னை கேட்குறான். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் ஒன்று அவன் ஜாதகம் அதெல்லாம் எத்தனை போய் ஜோசியரை பார்த்து எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்டால் பரவாயில்ல. ஆனால் இல்லை அவன் அப்பா அம்மா கிட்ட போய் எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டாலும் பரவாயில்ல. அவன் நேராக வந்து எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்குறான் என்கிட்ட. நான் என்ன பதில் சொல்கிறது? உங்கள் அப்பனை போய் கேள்றான். ஏ, ஒரு முட்டாள் வந்து கேட்குறான் என்ன, பெண்களுக்கெல்லாம் பூ புனித நீராட்டு விழா நடக்குது, ஆண்களுக்கு எப்போ நடக்கும்னு கேட்குறான். எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார். எதை எதை எங்கே கேட்குறோன்னே தெரியாமல் வாழறான். ஆனால் மனிதன் சொல்லிக்கிறான் அவன். நான் உடனே சொன்னேன், உன் புள்ள வயசுக்கு வந்தோடனே உனக்கு சொல்லுவோம் விழா பண்ணுறான்னு. யாருக்கிட்ட பேசுகிறோம், எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாதுன்னு மனுஷன் தெரியுது. ஆனால் மனுஷன் ஏம்பா, அந்த கொத்துக்காரங்க வந்தாங்க பரவாயில்ல, சரி அவங்களை கூப்பிட்டு போடுவோம். அவங்க உள்ள ஜனாரு மராது இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க, அவங்க சாப்பிடாது இருந்துருப்பாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சந்தேகங்களை தெளிய வச்சு உபதேசம் கொடுக்கணும் தான் நம்ம கொடுத்துன்னுக்குறோம். அதனால் ஏதாவது உங்கள் மனசுக்குள்ள சந்தேகங்கள், குடும்ப விஷயம், தனிப்பட்ட விஷயம்லாம் பேசக்கூடாது. உனக்கு கடவுள் மேலே என்ன சந்தேகம், நீ எப்படி கடவுள் அடையணும், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அந்த கேளுங்க, சொல்லித்தரேன். சொல்லுங்கள். எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். இங்கே சபையில் இருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். ஐயாவுக்கும் என்னோடய வணக்கம், ஆத்மா வணக்கம். என்னோடய பேர் சசிகலா. நான் பம்மல்லேருந்து வந்திருக்கேன், சென்னையிலேருந்து தான். 2 உபதேசம் நான் வாங்கியிருக்கேன். இந்த 2 உபதேசம் வாங்கினதில் என்னோடய உடல்லிருந்து என்னால் தனித்து நிற்கிற அளவுக்கு, என்னோடய கர்மாவிலேருந்து பார்த்து என்னோடய கர்மாவையே வந்து எப்படி மாற்றலாம், ஆத்ம நிலையை அடைஞ்சு ஆத்மாவ நிலையிலேருந்து எப்படி நம்ம கர்மாவை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு 2 உபதேசம் தான் நான் வாங்கியிருக்கேங்க. 2 உபதேசம் கூட என்னால் எவ்வளோ இயன்ற அளவுக்கு நான் பயிற்சி பண்ணினேன். அதுக்கே வந்து என்னோடய நிலை வந்து இன்றைக்கி கர்மாலேருந்து கம்ப்ளீட்டாக தள்ளி நின்று ஆத்ம நிலையில் நிற்கிற அளவுக்கு இந்த 2 உபதேசம் என்னை இது பண்ணியிருக்கு. என்னோடய கர்மா வந்து ரொம்பவும் ஒரு என்ன சொல்கிறது, யார் கூடயும் ஒரு சேராமல், ஒரு அன்பு இல்லாமல், என்ன நானே அந்த உடலை, கர்ம உடலை வந்து பயத்துலேயே நமக்கு இது ஆகிடும், நம்ம இவங்கக்கிட்ட பேசக்கூடாது, நம்ம நம்மளை வந்து ஏதாவது சொன்னால் நம்மளை வந்து அவங்கள வந்து தள்ளுற மாதிரி பேசணும், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்து, அதெல்லாம் தான் கர்மா, அதெல்லாம் தான் நம்ம ஆத்மா கிட்ட நம்மளை போக விடாமல் வைக்குது. அது இல்லாமல் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நிலைக்கு என்னை இந்த 2 உபதேசம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த அம்மா பேர் சசிகலா. இந்த அம்மா இன்றைக்கி இன்னும் பல உபதேசங்கள் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு உபதேசத்துலேயும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவம் மூலிமா இந்த உபதேசத்தில் இந்த அனுபவம் கிடச்சிது, அந்த உபதேசத்தில் அந்த அனுபவம் கிடச்சதுன்னு குறிப்பிட்டுக்குன்னே வரும்போது நம்ம மௌன உபதேசம் வாங்கும்போது அதனுடைய நிலை என்னான்றது அன்றைக்கி புரியும். ஏன்னா ஆரம்பத்துலேயே அது புரியாது. இப்போது நிறைய பேர் எங்கிட்ட கூட சொல்கிறாங்க, சாமி நான் நேற்று கூட ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்தார், 48 நாள் நான் மௌன விரதம் இருந்தார் இருந்தேன் அப்படின்னாரு. சரி, மௌன விரதம் இருந்தே சாப்பிட்டியாப்பான்னா நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போது கைக்கும் வாய்க்கும் எண்ணம் பேசிக்கின்னு தான் இருக்குது. மௌனம்ன்றதுன்னா எண்ணம் மற்ற இருக்கிறது மௌனம், எண்ணத்தோடு இருக்கிறது மனுஷன். ஆனால் வாய் மூடிக்கின்னு இருக்கிறதால மௌனம்ன்றான் ஏமாந்துக்குன்னு இருக்காதிங்க. மௌனம்ன்றது பெரிய உபதேசத்துலேயே மௌன உபதேசம் பெரிய உபதேசம். அந்த மௌன உபதேசத்தினுடைய விளைவுன்னா எதுவுமே செய்யலை, எந்த அசைவுமே இல்லை. எந்த அசைவும் இல்லாதபோது உடல் தன்னறியாமையே உஷ்ணமேறி நெருப்பு உடலாக நம்ம உடல் மாற ஆரம்பிக்கும். அந்த நெருப்பு உடலாக மாறினாதான்
இறைவன் வந்து ஒளியும் ஓசையுமாக இருக்கிறான், ஆனால் நம்ம மண்ணும் தண்ணியுமாக இருக்கிறோம். அப்போது இந்த மண்ணும் தண்ணியிலேருந்து மாறுபட்டு நம்மளும் ஒளியும் ஓசையுமாக வரணும்னா ஒளி உபதேசம் வாங்கணும், நாத உபதேசம் வாங்கணும். இது ரெண்டுமாவும் நம்ம ஆகும்போது தான் நம்ம கடவுள் நிலைக்கு நம்ம போக முடியும். எந்த உபதேசம் வாங்கிட்டு இங்கேருந்து உபதேசம் வாங்கிட்டேங்க, நான் 5 உபதேசம் வாங்கினேன்னு அதை செய்யாமல் இருக்கிறதால அதனால் ஒரு பயனும் யாருக்கும் கிடைக்காது. ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டால் நமக்கு எல்லா சக்தியும் வந்துடும், நம்மளுடைய இது எல்லாம் கர்மெல்லாம் தீர்ந்துடும்னு யாராவது நினச்சிங்கன்னா அது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். காட்டி கொடுக்கறது என்னுடைய வேலை, பயணம் பண்ணுறது உன்னுடைய வேலை. அந்த பயணம் பண்ணதால் இன்றைக்கி இந்த சசிகலா இந்த லெவலு உயரத்துக்கு வந்துக்கிறாங்கன்னா இது உலக மக்கள் இருக்கிற சீடர்கள் எல்லாரும் பார்த்து இது ஒரு அடையாளமாக எடுத்துக்கணும். நம்மளும் தீவிரமாக செய்தோம்னாக்கா நம்மளும் இந்த நிலை எட்டலான்றதுக்கு அவங்க ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. அதை பார்த்தாவது இனிமேலாவது நீங்கள் உங்களை மாற்றிக்கின்னு நீங்கள் வாழ்க்கைன்றது நிச்சயம், அது வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும், பணம் சம்பாரித்து தான் ஆகணும். ஆனால் பணமே வாழ்க்கைன்னு இருந்தால் ஞானத்துக்கே வரக்கூடாது, அதுலேயே வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஞானத்துக்கு வர நீ போட்டு சும்மானா அதில் வேஷம் போடுறதுல ஒரு பயனும் கிடையாது. தெய்வத்துக்கிட்ட நம்ம போகணும்னு சொன்னால் எந்த வித ஆடம்பரமோ எந்த வித வேஷமோ எந்த வித பொய்யோ இருக்கக்கூடாது, அதுதான் தெய்வ வழிபாடு. சும்மானா உடல் முழுக்க வேஷம் போட்டுக்கிறதால தெய்வ வழிபாடு வந்தது, அது ஊர்மைச்சகத்துக்கு போட்டுக்கிறத தவிர உண்மைக்கு போடுறதில்லை. உண்மைக்கு போடணும்னா நீ பிறக்கும் போது எப்படி இருந்தையோ போகும்போது அப்போ எப்படி இருக்க போறியோ அதே மாதிரி வாழும் போது இருக்கணும், அதான் ஞானம். ஆனால் பிறக்கும் போது நிர்வாணமாக பிறந்த, எதுவுமே இல்லாத பிறந்த, அன்னக்காயர் இல்லாத பிறந்த, எல்லாம் இல்லாமல் பிறந்த பிறகு நான் கடவுள் வழிபாடுனு எல்லாத்தையும் மாட்டிக்கும் தெரியுது. கடவுள் வழிபாட்டில் அது ஊர்மைச்சுக்கு போட்டுக்கிறது. அதனால் தெய்வம் உண்மையான தெய்வ வழிபாட்டில் இருக்க உலகத்தில் நீ 1000 பொய் சொல்லி வாழ்ந்துக்கோ, கடவுள் விஷயத்தில் பொய் பேசக்கூடாது, கடவுள் விஷயத்தில் அடுத்தவங்களுக்கு பொய் சொல்லி கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாக எல்லா சீடர்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதை வந்து இந்த மாதிரி உண்மையான நிலையில் தெய்வத்தை நம்பி எல்லாம் பொய், உடல் பொய், மனைவி பொய், கணவன் பொய், மக்கள் பொய், எல்லாம் பொய். ஆனால் மெய்ப்பொருள் ரெண்டே ரெண்டு தான், நம்மளுடைய ஆன்மா மெய், இறைவன் மெய். ஆனால் ரெண்டுக்குமே அடையாளம் கிடையாது, அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதக்கிறீங்க. அடையாளம் இருக்கிற மனைவி மேலே நம்பிக்கை வருது, அடையாளம் உள்ள கணவன் மேலே நம்பிக்கை வருது, அடையாளம் உள்ள பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது. ஆனால் இது எல்லாமே உங்களை ஒரு நாள் ஏமாற்ற போகுது. ஆனால் உங்களை ஏமாற்றாதவன் இறைவன் ஒண்டி தான், உங்களை ஏமாற்றாதவன் ஆன்மா ஒண்டி தான். இந்த ரெண்டு பொருளை நீங்கள் நம்பி பயணம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், தெய்வத்தை போய் அடைவீங்க. இதெல்லாம் மறந்துட்டு நான் உபதேசம் வாங்கிட்டேன்ட்டு ஒளி போய் 1000 போய் பேசியிருந்தீங்கன்னா அந்த உபதேசம் வாங்கிறதுக்கு அர்த்தமற்று போயிடும். அதனால் எந்த வித வேஷம், மணி கட்டிக்கிறது, வேஷம் போட்டுக்கிறது, உத்ராட்சம் போட்டுக்கிறது, இதிலெல்லாம் கடவுள் இல்லை, உன் மனசில் இருக்கிறான் கடவுள். அப்போ மனத்தை சுத்தம் பண்ணிக்கோ. இந்த மனத்தில் இருக்கிறான் கடவுள்ன்றதுக்கு தான் ரொம்ப அழகாக சொன்னார், மனிதனுக்கு முதல்ல அகங்காரம் போனோம், அகங்காரம் போனால் தான் ஆண்டவன் தெரியுமானோம் பத்ரகிரி. அதனால் அகங்காரம் உள்ளடிக்க ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னா தூங்கவும் கூடாது, மூச்சுன்னு கூடாது. ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், ஒன்று தூங்கிடுவான், இல்லை மூச்சுன்னுப்பான். இதான் சராசரி மனிதனுடைய வேலை. ஞானி அப்படி இல்லை, தூங்குற மாதிரி தெரியும், மூச்சு நிற்கிற மாதிரி தெரியும், ரெண்டு நிலைக்கு நடுநிலையில் நிற்பாவன். அதனால் அந்த மாதிரி நிலை வர வரைக்கும் நீங்கள் அதில் பயணம் பண்ணிக்கினே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பல உண்மைகள் தெய்வத்தை பற்றி புரியும். இல்லைன்னு சொன்னால் புரியாது. ஊரில் வேஷம் போட்டு தெரியுற மாதிரி நம்ம போடக்கூடாது. ஏன்னா நம்ம உடலை நம்ம நம்பி வாழலை, அவன் உடலை நம்பி வாழத்தால் உடலுக்கு மேலே 1000 வேஷத்தை போடுறான். நம்ம வாழறது உயிரை நம்பி வாழறோம், ஆன்மாவை நம்பி வாழறோம், ஆண்டவனை நம்பி வாழறோம். அப்போது இந்த உடல் மேலே எந்த வேஷமும் போடக்கூடாது, எல்லா வேஷமும் ஒரு நாள் கழண்டி போக போகுது. ஆனால் கழண்டி போகாது, நம்மளை விட்டு போகாத பொருள் ரெண்டு தான், நம்மளை விட்டு கடவுளும் போக மாட்டான், நம்மளை விட்டு நம்ம ஆன்மாவும் போகாது. இது ரெண்டு தான் நிஜ பொருளை தவிர மீது எல்லாமே பொய்ப்பொருள். இந்த பொய்ப்பொருளை நம்பி காட்சி பொருளாக இருக்கிறதால் அதையே நம்பி வாழறீங்க, மாற்றிக்குங்க. மாற்றிக்கின்னு உண்மை வாழ்க்கைக்கு வாங்க, அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆத்ம வணக்கம் சொல்லுங்கள்.